ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர குரு பிரகஸ்பதி ஆசியோட அன்னைக்கு இந்திர சபை தொடங்கிது அப்போ இந்திரலோகத்தை விஷ்ணுவோட கருட விமானம் தாண்டி பிரகாசமாக பறந்து போயின்னு இருந்தது குரு பிரகஸ்பதி இந்திரன் யமன் முதலான தேவர்கள் கருட விமானத்தில் யார் போகிறதுன்னு ஆவலோடு பார்த்தா எல்லாரும் அதிர்ந்து போயிட்டா ஏன்னா வைகுண்டம் நோக்கி போன அந்த விஷ்ணுவோட கருட விமானத்தில் ஒரு சாதாரண நாயோட ஆத்மா பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தது முதல்ல அதிர்ச்சியை ஜீரணச்சிண்ட இந்திரன் குரு பிரகஸ்பதி கிட்ட குருதேவா பூலோக பிறவிகளில் மேம்பட்ட பிறவி மனித பிறவி அப்படிப்பட்ட மனித பிறவிகளின் ஆன்மாவே அவ்வளவு சுலபமாக அடைய முடியாத வைகுண்டத்தை சாதாரண நாய் அடையிறதுன்னா இது எப்படி சாத்தியம் இதுக்கான காரணத்தை நீங்கள் தான் புரிய வைக்கணும்னு கேட்டார் குரு பிரகஸ்பதி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஞான நிஷ்டையில் உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் வைகுண்டம் போகிற நாயோட சிறப்பை தெரிஞ்சுக்கிறார் கண்ணை திறந்து தேவேந்திரா இந்த நாய் பூலோகத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவில் வாசலில் பிறந்தது அதுக்கப்புறம் அது அந்த பெருமாள் கோவிலே கதின்னு கிடந்தது இந்த நாய் பெருமாள் கோவிலுக்கு வர பக்தர்கள் கோவிலை வலம் வரைச்சு தன்னோடய பசிக்கு ஏதாவது உணவு கிடைக்குமாங்கிற எண்ணத்தில் அவள் பின்னாடியே கோவிலை சுற்றின் இருக்கும் பக்தர்கள் கோவில வலம் வரைச்சு தெரியாமல் அவள் கையிலேருந்து சில பருக்க தயிர் சாதம் பிரசாதம் கீழே விழுந்துடும் இதுதான் தன்னோட பசிக்கு கிடைத்த உணவுன்னு அந்த நாயும் கோவிலை வலம் வந்தபடியே தயிர் சோற்று பருக்கைகளை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தது இன்றைக்கி உடம்பை விட்டுட்டு வைகுண்டம் மோட்சத்துக்கு போயின்னு எல்லா நாய்களை மாதிரி மாமிச உணவு சாப்பிடாம பெருமாள் கோவிலில் கிடைக்கிற பிரசாதத்தையே தன்னோட உணவாக எண்ணி சாப்பிட்டதுனாலேயும் பக்தர்களை மாதிரி கோவிலை வலம் வந்த காரணத்தினாலேயும் கோவிலே கதின்னு கிடந்ததுனாலேயும் இந்த நாயோட ஆன்மாவை விஷ்ணு வைகுண்டத்துக்கு வர செய்து மோட்சத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார் அப்படின்னு குரு பிரகஸ்பதி சொல்ல இதை கேட்டதும் இந்திரன் மெய் சிலிர்த்து போயிட்டான் அப்போ யமன் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் குருதேவா இறைவனை நெஞ்சுருக மனசில் எண்ணி வழிபட்டாதானே அது பக்தி ஆகும் ஆனால் இந்த நாயோ தன்னோட பசி தேவைக்கு தானே கோவிலை வளம் வந்து பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியமான தயிர் சாதத்தை சாப்பிட்டுது இது எப்படி பக்தி ஆகும்னு கேட்டார் அப்போ இந்திரலோகத்தில் தோன்றிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஏமா இது என்ன கேள்வி மருந்து சாப்பிட்றச்சே விருப்பப்பட்டு சாப்பிட்றோமா இல்லை யாராவது அதை அமிக்கி வச்சு கொடுக்குறாளாங்கிறது முக்கியம் இல்லை எப்படி சாப்பிட்டாலும் மருந்து அதோட வேலையை சரியாக செய்யும் இறை இறைபக்திங்கிறதும் அப்படிதான் தெரிஞ்சு வலம் வந்து வணங்கினாலும் தெரியாமல் வலம் வந்து வணங்கினாலும் அதற்குரிய பலன்களை அந்த தெய்வங்கள் தந்தே ஆகணும் இதுவே தெய்வங்களோட நியதின்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சிட்டார் பக்தி பண்ணின்றிருந்தால் முக்தியை பெறலாம் அதனால் எப்போவும் இறை நாமத்தை இருப்போம் அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் முடிஞ்ச வரைக்கும் பகவான் நாமத்தை சொல்லிண்டு பகவானை அடைவோம் அதுதான் மனித பிறவியின் இலக்கு ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர